நேர்களே வணக்கம். திருமணம் தோஷம் விலக எளிய பரிகாரம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். இந்த திருமணம் என்பது எல்லோருக்கும் வரவேண்டிய ஒன்று. ஒரு சிலருக்கு திருமணம் என்பது இளம் வயதிலேயே வந்துவிடும். ஒரு சிலருக்கு மட்டும் எத்தனை ஜாதகங்கள் பார்த்தாலும் இந்த திருமணம் என்பது கால தாமதமாகிக்கொண்டே இருக்கும். இதற்கான காரணத்தை ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் தெரிந்து கொள்ளலாம். அதற்கான பரிகாரத்தை செய்து திருமண தடையை நீக்கலாம். பொதுவாக சுக்கிரன் 8 எந்த இடத்தில் மறையக்கூடாது. மறைந்தால் திருமணத்தை தாமதப்படுத்துவார். 7 வீடு என்பது ஒருவருக்கு திருமணத்தை நிர்ணயிக்கும் இடம். அந்த 7 வீட்டு அதிபதி சனி பகவானாக இருந்து அந்த சனி பகை பெற்று இருக்கக்கூடாது. 2 வீட்டுக்குரியவர் நீசமடைந்தாலும் அல்லது பாதகஸ்தானம் பெற்றாலும் இந்த திருமணம் தாமதமாகும். 7 வீட்டு அதிபதி அதற்கு பாதகமான கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலும் தாமதமாக திருமணம் நடக்கும். எனவே பெற்றோர்கள் நமது பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்று மனம் நோகாமல் பிள்ளைகளின் ஜாதகத்தை ஜோதிடரிடம் காட்டி ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அதுபோன்ற ஜாதக அமைப்பு பெற்றிருந்தால் இந்த திருமண தடையை விளக்க இந்த எளிய பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். தாமதமாகி வரும் திருமணம் என்பது உடனே நடக்கும் என்பது இந்த ஜோதிட சாஸ்திர விதி. ஆகையால் இந்த திருமணம் என்பது இந்த பரிகாரம் என்பது நவகிரகங்களின் ராகு கேதையை தவிர மற்ற 7 கிரகங்களில் ஒன்றுதான் திருமணம் நடக்க வழிவகுக்கின்றது. எனவே திருமணம் தாமதமாகின்றவர்கள் நவகிரகத்தை சனிக்கிழமைகளில் சென்று 9 சுற்றி வர வேண்டும். 9 சனிக்கிழமைக்கு தவறாமல் சுற்று வேண்டும். 9வது சனிக்கிழமை என்று நவகிரகத்துக்கும் விளக்கேற்ற வேண்டும். இப்படி செய்தால் 90 நாட்களுக்கு திருமணம் என்பது தாமதமாக நீங்கி திருமணம் நடைபெறும். அல்லது திருமணம் தாமதமாகின்றவர்கள் சமையல் மஞ்சள் ஒன்றை மஞ்சத்துணியில் முடிந்து அதை தலையணுக்கு கீழ் வைத்து உறங்க வேண்டும். காலை எழுந்தவுடன் அந்த மஞ்சள் முடிச்சை உள்ளங்கையில் வைத்து கொண்டு எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டும் என்று 3 முறை சொல்ல வேண்டும். இதேபோல் 27 நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும். 28வது நாள் காலையில் முடிச்சு ஓடும் ஆற்று தண்ணீரில் போட வேண்டும். இப்படி செய்தால் 45 நாட்களுக்குள் நல்லதொரு வரன் வந்து சேரும். இந்த தாமதமான திருமணம் என்பது உடனே கைகூடும். இந்த இரவில் உறங்கும் இந்த நபர்கள் பொதுவாக வடமேற்கு மூலையில் ரூமிலே உறங்க வேண்டும். அவர்கள் தலையணை கிழக்கே வைத்து படுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். நன்றி நேர்களை, நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.